B Play YouTube சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத் புர்ஷாத் பிவகரதுண்டாய தந்தி பிரசோதியா ஓம் தத் புர்ஷாத்மே மகா சேனாய தமிக்கு தனோ ஷ்ண்முக என்ற விநாயக பெருமான் முருக பெருமான் திருwebdriver பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று 19 7 2024 வெள்ளி வெள்ளிக்கிழமை தமிழ் கிரோதி வருடம் ஆடி மாதம் 3ாம் நாள் இன்றைய திதி இன்றைய திதி இரவு ஏழு ஒன்று வரை திரையோதசி பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இன்றைய காலம் ராகுகாலம் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் ஏழு முப்பது மணி ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ மேஷராசி அன்பர்கள் மேஷராசியை பொறுத்தவரை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கேதுவடி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மிக மிக லாபகரமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என மேஷ ராசிக்கு ஆறாம் இடத்துல கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் கேது பகவான் பயணம் செய்து பல இன்னல்களை பல பிரச்சனைகளை கடந்த காலங்களில் கொடுத்து கொண்டிருந்தால் இன்றைய நாளில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல பழைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல ராசிக்காரர்கள் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அர்ப்பாளிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமியை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பழைய பிரச்சனைகளை தீர்த்து சந்தோஷம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக சந்திராஸ்தாளாக இருக்கிறது ஆனா இடத்தில் பகவான் நட்சத்திரம் நட்சத்திர கொடுக்கிறார் உங்களுக்கு இல்ல அதே சமயத்தில் சில விஷயங்களை சுத்தி சுத்தி நடக்க வைப்பார் சில தடைகளை ஏற்படுத்துவார் சில அலச்சலங்களை ஏற்படுத்துவார் சில குழப்பங்களை ஏற்படுத்துவார் என்றாலும் ஜென்மத்திலே இருக்கிற குருமங்களா யோகம் முழுமையாக செயல்பட்டு பல புதிய வாய்ப்புகளை சுத்தி சுத்தி நடக்க வைத்தாலும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள் வரதராஜ வரதராஜ பெருமாள் மனசு நாளை தொடங்கும் போது அலைச்சலோடு கூடிய லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்கரல மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய என்ற நாள்ல கேந்திராதிபத்திய தோஷத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய என்ற நாள்ல பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல குருமங்கலாயத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணிக்கக்கூடிய என்ற நாள்ல சில விரை செலவின் பழைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உடல் நோயை சரி செய்யலாம் பம்பு வழக்கை சரி செய்யலாம் அதே போல எதிரிகளை வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல கொல்லிமலையில் அரம்ப அளிக்கக்கூடிய எட்டு கம்மன் மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது எதிரிகளை வென்று காட்டி சாதிக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடக ராசிக்காரர்களே கடக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கடக ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் பண்ணாலும் பதினோராம் இடத்துல குருமங்களா யோகத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்கிறார்கள் உங்க ராசியிலேயே சூரிய பகவான் பயணம் செய்கிறார் புதன் பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து புதன் சுக்கரன் சேர்க்கை பெரும்பாலும் தாயாரும் அருளாசி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அற்புதமான நாள் இப்ப வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை கடகராசிக்காரர்கள் திருப்பதி சென்று வாருங்கள் திருப்பதி திருப்பதி சென்று வரணும் மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது திருத்தணியோடு வந்தால் கடன் வாங்கியாவது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கோ கடன் வாங்கியாவது பழைய பிரச்சனையை அடைத்துக் கொள்வதற்கோ கடன் வாங்கியாவது வீடு கட்டுவதற்கோ கடன் வாங்கியாவது பல நல்ல விஷயங்களை செய்வதற்கு வாய்ப்புகளை எம்பெருமான் ஏழுமலையான் வழங்குவார் வாங்கி ஒரு விஷயத்தை நான் இருந்தால் திருப்பதி சென்று வரலாம் இன்றைய நாளை பொறுத்தவரை திருப்பதி ஏழுமலையான கடாட்சத்தால் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல சரியாக திட்டமிட்டு ஏழுமலையான தரிசனம் செய்து இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக சிம்ம ராசிக்கு பல விஷயங்களில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்தவரை என்னன்னா ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குருமங்களா யோகம் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரேயஸ்தானத்துல சூரிய பகவான் அதே போல விரேஸ்தானத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை இது எல்லாம் சேர்ந்து சிம்ம ராசிக்காரர்கள் காதலித்து கொண்டிருந்தால் காதலால் சில இன்னல்களை சந்திக்க கூடிய சூழல் ஏற்படும் அதே போல திருமண வாழ்க்கையில் சில பின்னடைவுகளும் புதிதாக திருமணம் கைகூடுவதற்காக முயற்சி செய்தவர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை முடிந்து திடீரென்று நின்றுவிடக்கூடிய சூழல் வந்தாலும் அவற்றை மனமுகந்து ஏற்றுக்கொண்டு வருங்காலத்தில் இதைவிட ஒரு சிறப்பான திருமணத்தை இறைவன் நடத்தி வைப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் சிக்கல்களோடு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் சிம்மராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாழிக்கக்கூடிய சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிழத்தெரு மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்கும் எங்க சிம்ம இருந்தால் சிதம்பரம் போகும்போது கீழத்தெரு மாரியம்மன் தரிசனம் பண்ணிட்டு இதே போல திருமணம் கைகூடி வந்தால் நான் வந்து அழகு குத்துறேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் கீழத்தெரு மாரியம்மன் இன்றைய நாளில் கீழத்தரு மாரியம்மனை தரிசனம் செய்து திருமண வாழ்க்கைக்கு வித்திட வாழ்த்துக்கள் அனைவரும் கிழத்தரு மாரியம்மனை மனதில் நினைத்து இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரில் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் கேது உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு வருவதற்கும் சில அலைச்சல்களோடு சில தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் குருமங்களாய காலத்துல பதினோராம் இடத்துல குரு பகவானும் செபாய் பகவானும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பல புதிய நல்ல விஷயங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பயணம் செய்யும் போது சில தடைகளும் சில அலைச்சல்களும் தான் செய்யும் என்பதை புரிந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் திருக்கோலூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் அரண்பாளிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசுல நினைச்சு என்ற நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரல துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்குது துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் உங்க பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பயணம் செய்யறதால பழைய வம்பு வழக்குகளுக்காக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பயணத்தின் மூலியமாக வம்பு வழக்குகளை நோயை எதிரியை வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்துல பூரியில் அருள் அழிக்கக்கூடிய ஜெகநாத பெருமானை மனசு நடிச்சு நாளை தொடங்கும் போது பயணத்தின் மூலியமாக எதிரியை வென்று காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சகராசிக்காரில் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது விருச்சகராசிக்கு பதினோராம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இரண்டாம் இடத்தில் தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார் தனக்காரனாக பயணம் பண்ணும்போது பல வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து விடுவார் பல யோகங்களை அள்ளி கொடுத்து விடுவார் பல சிறப்புகளை அள்ளி கொடுத்து விடுவார் பல ஞானத்தை அறிவை தெளிவை புதிய கற்றலை புதிதாக தொழில் தொடங்குவதற்கான அறிவை புதிய படிப்பிற்கான மூளையை கொடுத்து கொடுத்து விடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்துல விச்சகராசிக்காரர்கள் சென்னை திருவான்மூரில் அர்பாளிக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனசுல நடிச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரலை தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது அதே சமயத்துல ராசியிலேயே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் சில இடையூறுகளை தந்தாலும் சில வம்பு வழக்குகளை தந்தாலும் சில போராட்டங்களை தந்தாலும் குருமங்களா யோகத்துல குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய நாள் சந்திர பகவான் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய நாள் இந்த நாளில் பல விஷயங்களில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் சில மன கிளேஷங்கள் ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது ஒரு விஷயம் கிடச்சிச்சுன்னா உடனே அடுத்த விஷயம் கிடைக்கலன்னு தான் எங்கள் வழ கிடைச்ச விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட மாட்டாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே நடக்கணும்னு வேறே நினப்பாங்க அவங்களுக்கு அன்னைக்கே நடக்காது ஒரு விஷயம் இன்றைக்கே நடந்துடணும் நடந்த விஷயத்து நேற்று வரலைக்கு ஒரு விஷயத்துக்காக இயங்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அந்த விஷயம் நடந்த உடனே இதை விட்டுருவாங்க அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கலைன்னு அதுக்கு போயிடுவாங்க அப்போ கிடைத்ததை வைத்து சந்தோஷம் அடைந்து கொண்டால் இன்னைக்கே நடக்கணும் அப்படின்னு நினைக்காமல் இருந்தால் இறைவன் நமக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பார் என்று நம்பினால் தனுசு ராசிக்காரர்கள் நிம்மதியாக வாழ முடியும் இன்றைய நாளில் தனுசு ராசிக்காரர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்வாளிக்கக்கூடிய தாயுமான சுவாமி சுவாமியை மனசு நினைச்சு நாளை போது மன நிம்மதி ஏற்பட இறை வழிபாடு செய்யும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே மகர ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில விரை செலவுகளை ஏற்படுத்தி தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் புதிதாக வேலைக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வேலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கலாம் புதிய ஆடைகள் வேலைக்கு தேவையான ஆடைகளை தைத்துக் கொள்ளலாம் புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்ளலாம் புதிய உறவுகளுக்காக புதிய நண்பர்களுக்காக புதிய ஆடைகளுக்காக புதிய உபகரணங்களுக்காக விரைய செலவை சுப செலவாக மாற்றும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சென்னை பாடியில் அருள் சிவபெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்கார கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார் ஜென்ம சனி காலத்துல வக்ர காலத்துல நீங்க கும்பராசியாக இருந்தால் ஒரு முறை திருக்கொல்லிக்காடு சென்று வருங்க திருவாரூர் பக்கத்துல திருக்கொல்லிக்காடு இருக்கும் அங்கே திருக்கோலிக்காடு போய் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் விட்டு இறைவனையும் இறைவியும் வழிபட்டு சனீஸ்வர பகவானும் வழிபட்டு அப்படியே அங்கேருந்து போனீங்கன்னா சிக்கல் சிங்கார சிங்காரவலர் சிக்கல் சிங்காரை தரிசனம் செய்து விட்டு வரும்போது ஜென்மசனி காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எளிதாக எடுக்கும் வழிகளை நமக்கு உணர்த்துவார்கள் இன்றைய நாளில் சிக்கல் சிங்காரவள மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது சிக்கல்கள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன மீனராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சனி வக்ர காலத்தில் ஜென்ம ராகு காலத்தில் மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கையில் யோகத்துல பல புதிய வாய்ப்புகளை புதிய உறவுகளை ஏற்படுத்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் முயற்சி பயிற்சி உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது உணவை சரியாக கணக்கிட்டு சாப்பிடுவது என்று

இவெல்லாம் நாளைக்கு வந்து நமக்கு இடையூறு செய்து விடுவானா என்று சந்தேகப்படுற மாதிரி சூழல்கள் இருக்கும் இறை வழிபாட்டை செய்யணும் பரணி நட்சத்திரக்காரர்கள் கொல்லிமலையில் அரம்பாளிக்கக்கூடிய எட்டுக்கை அம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது ஓம் எட்டுக்கை போற்றி என்று சொல்லிக்கொண்டு புதிய உறவுகளை புதிய நண்பர்களை சேர்ப்பதில் ஆலோசனை செய்யும்போது நல்ல உறவுகளை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுவாள் இன்றைய நாளில் எட்டு கம்பன மனசு நினச்சிரு நாளை தொடங்கும்போது சந்திராஸ் வந்து விடுபட்டு நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு ஸ்ரீவில் புத்தர் ஆண்டாள் புறப்பாடும் இந்த ஆடி மாதத்தில் அனைவரும் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான தெய்வம் ஆடிப்பூர நாயகி ஆண்டாள் ஆண்டாள் வந்து மனித பிறவியாக பிறந்து அரங்கநாதப் பெருமானை தெய்வமாக இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமானை தவமாக இருந்து பிடிவாதமாக இருந்து மணந்து கொண்ட ஒரு அற்புதமான தெய்வம் இந்த பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் எப்போதுமே எப்படி இருக்கு இருப்பாங்கன்னா தன்னை விட மேலான ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு அவற்றை பிடிவாதமாக அடைந்து கொள்ளும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த ஆடிப்பூர பூர விழா அதற்கான ஆண்டாள் புறப்பாடு நாள் என்று நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத முதிர்கண்ணியாக இருந்தால் நீண்ட நாட்களாக திருமணம் கைகௌடாத இளைஞர்களாக இருந்தால் அவர்கள் ஆடிப்பூர விழாவில் இந்த ஆடி மாதத்தில் ஆண்டாளுக்காக விரதம் இருந்து ஆண்டாளை தரிசனம் செய்து ஆண்டாளுடைய பாசுரம் படித்து பிடிவாதமாக அவருடைய பாதங்களை பற்றிக்கொண்டு பாசுரம் படிக்கும்போது நீங்கள் நினைத்ததோட ஒரு சிறப்பான வாழ்க்கையை ஆண்டாள் ஏற்படுத்தி கொடுப்பால் இது நடந்த உண்மை நிறைய பேருக்கு வந்து நான் ஆண்டாள் சிபாரிசு செய்து அவர்கள் அதை வழிபட்டு பயனடைந்திருக்கிறார்கள் இன்றைய நாளில் ஸ்ரீவிருப்பத்தில் அர்பாளிக்கக்கூடிய ஆண்டாள மனசனை நினச்சிட்டு அனைவரும் ஆண்டாளுடைய அருளாசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள்